அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு ரேபரேலி இரண்டு தொகுதிகளிலையும் போட்டியிட்டு இரண்டிலையுமே வெற்றி பெற்று இருக்கிறார். நாடாளுமன்ற விதிகளின்படி ஒருவர் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் தான் உறுப்பினராக இருக்க முடியும். இரண்டு தொகுதிகளில் உறுப்பினராக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். இன்னும் ஒரு சில நாட்களில் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களாக பதவியேற்க போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளாக அவர் வந்து தன்னுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யணும். அவர் வயநாட்டில் ராஜினாமா செய்ய போகிறாரா, ரேபரேலியில் ராஜினாமா செய்ய போகிறாரா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. இந்த காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். எந்த தொகுதியில் அவர் ராஜினாமா செய்வார், அவர் ராஜினாமா செய்யக்கூடிய தொகுதிகளில் யார் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தல். 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக 10 ஆண்டுகள் ஆட்சியை செய்துவிட்டு பாஜக தேர்தலை சந்தித்தாங்க. 3வது முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த 2 முறை தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சாங்க. இன்று ஒரு கூட்டணி ஆட்சியாக அமைச்சிருக்கிறாங்க. அவங்க என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ப்ராப்பரான என்டிஏ அலையன்ஸினுடைய ஆட்சி இதுதான். 240 சீட் அவங்க தனித்து ஜெயித்தாங்க. கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 293. ஸோ அதோடு அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றுட்டார். கடந்த முறை முக்கிய அமைச்சர்களாக இருந்தவர்கள் அதே பதவிகளில் நீடிக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் நிதித்துறை, ராஜ்நாத் சிங் வந்து டிஃபென்ஸு, அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டர், இந்த மாதிரி முக்கியமான துறைகளை பாஜகவை சேர்ந்தே அவர்களே வச்சு இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி கடந்த முறை காங்கிரஸ் 52 இடங்களில் தான் ஜெயித்தாங்க. இந்த வாட்டி 99. 3 இண்டிபெண்டன்ஸ் காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. 102. ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 237. ஸோ ஜெயிச்சிருக்கிறாங்க. ஷிண்டே அணி மகாராஷ்டிராவில், அவங்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் இல்லை அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. அஜித் பவார் அணிக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு அவங்க ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூட்டணி ஆட்சியெலாம் இருக்காது, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சரும் அப்படின்லாம் பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக தனித்து 240 இடம் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் 102 இடங்கள் தான். ஸோ 102 இடங்களை வைத்து கொண்டு ஆட்சியை அமைப்பது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, அசாத்தியமான விஷயம். அதே போல் வந்து நிதிஷ்குமார் அவர்களையும் சரி, சந்திரபாபு நாயுடு அவர்களையும் சரி அந்தளவுக்கு நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மி. பட் இப்போயே அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அடிவாங்கும் அப்படின்றது ஒன்று. அதற்கான சரியான காரணத்தை கொண்டு அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுடைய கிரெடிபிலிட்டி இருக்கும் அப்படின்றத ஒன்று. பட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் படி பார்த்தா இந்தியா அலையன்ஸ் வந்து ஆப்போசிஷனில் உட்காரணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது அப்படி போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம சொன்ன விஷயத்துக்கு வந்துடுவோம். ராகுல் காந்தி கடந்த 2004 அவர் தேர்தல் அரசியலில் இருக்கிறார். 2004 முதல் முறையாக அமேதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2004, 2009, 2014 அமேதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார். கடந்த முறை அவர் காங்கிரஸ் தலைவராக அமேதி வயநாடு ரெண்டுலேயும் போட்டியிட்டார். அமேதியில் ஸ்மிதி இரானி அவர்கள்கிட்ட தோல்வியை சந்தித்தார். அதே போல் வயநாடில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றார். இந்த முறையும் வயநாடு ரேபரேலி இரண்டு தொகுதிகளில் அவர் வந்து போட்டியிடுகிறார். வயநாடுக்கு முதல்லேயே தேர்தல் வந்து நடந்தது. கேரளா 2ம் கட்ட தேர்தலாக நடந்து முடிஞ்சுது. ஆனால் ரேபரேலி 5ம் கட்டத்தில் தான் தேர்தல் வந்து நடக்குது. ஸோ ரேபரேலி அமேதி ரெண்டுத்துக்குமே காங்கிரஸ் யார் வேட்பாளர் அப்படின்னு சொல்லாமையே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கடைசி கட்டத்தில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது நாளைக்கு வேட்புமனு தாக்கல் அப்படின்னா இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது அதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ ரெண்டு தொகுதியிலுமே ராகுல் அவர்கள் வெற்றி பெற்றுட்டார். ரேபரேலியில் 66% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். வயநாட்டில் 59% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவாங்க அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவங்க தேர்தலில் நிற்கலை. ஸோ இது இப்படி இருக்கட்டும். ராகுல் காந்தி இப்போ ஏதாவது ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செஞ்சு தான் ஆகணும், அதுதான் விதியாக இருக்குது. அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரேபரேலியை ராஜினாமா செய்வாரா, இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டை ராஜினாமா செய்வாரா அப்படின்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின்.
அவர் அமேதியிலிருந்து, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமேதி தொகுதியிலிருந்து தான் மூன்று முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பொதுவாகவே உத்தரப்பிரதேசத்திலிருந்து தான் பல பிரதமர்கள் இந்தியாவுக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ இருக்கிற மோடி அவர்கள் உட்பட, மோடி அவர்கள், வாஜ்பாய் அவர்கள், ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, அதுக்கப்புறமாக நேரு அவர்கள், இந்த மாதிரி பலரை நம்ம வந்து உதாரணம் காட்ட முடியும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகள் இருக்குது. ஸோ உத்தரப்பிரதேசத்துலேருந்து தான் ஒரு பிரதமர் கேண்டிடேட் அப்படின்றவங்க வருவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பலமாக இருக்கணும் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளுமே விரும்புவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் அந்தளவுக்கு பலமாக இல்லை. அகிலேஷினுடைய சமாஜ்வாதி கட்சியோடு கூட்டணி வச்சதால் அவங்க ஆளுகின்ற பாஜகவை விட, மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதற்கான கெமிஸ்ட்ரி தான் காரணம். அகிலேஷ் யாதவ், அதுக்கப்புறமாக ராகுல் காந்தி கூட்டணி தான் அதற்கு காரணம். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸை பலப்படுத்தணும் அப்படின்னு தான் காங்கிரஸும் நினைக்கும், ராகுல் காந்தி அவர்களும் நினைப்பாங்க. ஸோ அவங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய ரேபரேலி காங்கிரஸினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நீண்ட காலமாகவே அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் அந்த ரெண்டு தொகுதிகளில் ஒரு பலமானவங்களாக இருந்து இருக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேச தொகுதியை கைவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாகத்தான் இருக்குது. அதே போல் வயநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்குமான போட்டியாகத்தான் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெறுறாங்க. சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது கம்யூனிஸ்ட் அதிக இடங்களில் வெற்றி பெறுறாங்க. ஸோ அவர் வயநாடை தக்க வைப்பாரா, ரேபரேலியை தக்க வைப்பாரா அப்படின்னா அதீத வாய்ப்புகள் ரேபரேலியை தக்க வைப்பதற்கு தான் இருக்குது. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துலேருந்து தான் பிரதமர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காங்கிரஸ்லேருந்து ஒரு பிரதமராக அடுத்து வரணும்னா அது ராகுல் காந்தியாகத்தான் இருக்க அதீத வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அவர் அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சீட்டை தான் வச்சுப்பார். இதுக்கான இண்டிகேஷன் வந்து கேரளாவினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லும்போது, வயநாட்டை ராகுல் காந்தி அவர்கள் ராஜினாமா செஞ்சாலும் கேரள மக்கள் அதை வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்ற டோனில் அவர் வந்து சொல்லி இருந்தார். ஒருவேளை அங்கே அவர் ராஜினாமா செஞ்சார்னா இடைத்தேர்தல் வரும், அங்கு யார் கேண்டிடேட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா பிரியங்கா காந்தி அவர்கள். பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ராகுல் காந்தி அவர்கள் யூபியில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசும்போது, அதாவது நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் பேசும்போது, வாரணாசியில் பிரியங்கா அவர்கள் போட்டிட்டு இருந்தால் மோடியை எதிர்த்து 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு பேசினார். ஸோ அது ரொம்ப வைரலாகவும் போச்சு. அந்தளவுக்கு ஒரு கிரேஸ் வந்து பிரியங்கா அவர்களுக்கு இருக்குது. அந்தளவுக்கு மக்கள்கிட்ட அதீத நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். இந்த 2024 தேர்தல் பிரச்சார காலத்தில் அவருடைய பிரச்சாரம் அந்தளவுக்கு வலிமையாக எடுத்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் அவங்களுக்காக வந்தது. உத்தரப்பிரதேசத்தினுடைய கிழக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறார் பிரியங்கா காந்தி. ஸோ அவர் வயநாடை வச்சுக்கிட்டு ரேபரேலியை ராஜினாமா பண்ணிவிட்டு ரேபரேலியை பிரியங்கா கூட நிற்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு டாக்கில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் வந்து ரேபரேலியை தக்க வைப்பார், வயநாட்டில் பிரியங்கா அவர்கள் போட்டிடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ ராகுல் காந்தி 2 தொகுதிகளில் வயநாட்டில் ராஜினாமா பண்ண போகிறார், ரேபரேலியை தக்க வைக்கிறார். வயநாட்டில் வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடுவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்குது. பிரியங்கா வயநாட்டில் போட்டியிட்டாங்க அப்படின்னா ஒரு அதீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க நாடாளுமன்றம் போவது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்கும் விஷயமாகத்தான் இருக்கும். ஸோ பிரியங்கா காந்தி வயநாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.